நாடு முழுவதும் 73வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். டெல்லியில் தேசிய கொடியேற்றி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டம். ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி தேசிய கொடி ஏற்றி மரியாதை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாவட்ட தலைநகரங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கம் வழங்கி பாராட்டு. ஒரு மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி மையம் நிறுவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சாதனை. மின் கட்டணத்தில் மாதம் 15 லட்சம் ரூபாய் சேமிப்பு ஏற்படுவதாக பெருமிதம். தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் நடத்தும் இணையவழி அங்கக வேளாண்மை பயிற்சி பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ள பயிற்சியில் பங்கேற்க முன்பதிவு செய்ய அறிவுறுத்தல். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு சர்வதேச TX2 விருது வழங்கி பாராட்டு. 10 ஆண்டுகளில் புலிகள் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளதை அடுத்து கௌரவம். அவிநாசி பகுதியிலிருந்து தப்பித்த சிறுத்தை பெருமாநல்லூர் அருகே தென்பட்டதாக தகவல். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை. மீண்டும் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டுள்ள வேதாரண்யம் மீனவர்கள் அச்சமின்றி மீன் பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஓமலூர் வட்டாரத்தில் எருதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காளைகள் வளர்த்து வரும் விவசாயிகள் கவலை. கொரோனா விதிகளை பின்பற்றி அனுமதி அளிக்க கோரிக்கை.